ஹாய் ஆல், இன்றைக்கி வா நண்பா பார்ட் டூ பார்க்கலாம். இவங்கக்கிட்ட வத்தல், வடாம், பொடி ஐட்டம்ஸ், பிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இவங்க சேல் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா டைமில் எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வா நண்பா அப்படிங்கிற ஷாப்புக்கு நம்ம போகிறோம். இது வந்து எங்களுடைய ஷாப்பு தான். அதில் வந்து எங்களுக்கு இன்னொரு கம்பெனியும் இருக்குது, சாயி அலமேலு அப்படிங்கிற எங்களுடைய கேட்ரிங், ப்ளஸ் இந்த வத்தல்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஊறுகாய் ஐட்டம்ஸ், பொடி ஐட்டங்கள் இத்தனையும் நாங்கள் பண்ணுறோம். வெஜிடேரியன் தான், பிராமின்ஸோடது நாங்கள் பண்ணுறோம். 20-25 வருஷம் சர்வீஸில் இருக்கிற ஒரு கேட்ரிங். அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா விதமான வெரைட்டி வத்தல்கள், ஸ்நாக்ஸு, ஊறுகாய்கள், பொடிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் எங்களை கால் பண்ணலாம். கடையில் வந்து நாங்கள் வா நண்பான்னு கடை போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரெண்டு கம்பெனி இருக்கிறதுனால வா நண்பாங்கிற பேரில் நாங்கள் ஷாப்பு வச்சுருக்கோம். ஆனால் கேட்ரிங் எல்லாமே வந்து சாயி அலமேலு அப்படிங்கிற இதில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட வந்து வெரைட்டியான வத்தல்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், ஊறுகாய்கள் கிடைக்கும். இதில் வந்து நான் எல்லா ஸ்நாக்ஸையும் நாங்கள் எங்களுக்கு இதில் இப்போ நாங்கள் இந்த டேபிளில் வைக்க முடியலை. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐட்டம்ஸ் நாங்கள் இதில் காட்டுறோம். சும்மா சாம்பிள், உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்கும், என்ன குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சில ஐட்டங்களை நான் இப்போ சொல்லிடுறேன். இலவடம், ஜவ்வரிசி வடம். ஜவ்வரிசியில் வந்து ரெண்டு ஐட்டம் இருக்குது. ஒன்று பச்சை மிளகாய் போட்டு சின்ன சைஸில் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து ப்ளெயின் ஐட்டம், இதில் மிளகாய் கிடையாது. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா, சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும், தாத்தா பாட்டியும் ருசித்து சாப்பிட்ணும், குழந்தைங்களும் ருசித்து சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப காரம் போடக்கூடாது. நடுத்தரம் இருக்கிறவங்களுக்கு இல்லையான்னு கேட்டால், நம்ம எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரம் இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவங்கள டார்கெட் பண்ணோம். இது வந்து கூழு வடம்னு சொல்லுவாங்க, அரிசியிலேயே கூழு காய்ச்சி பண்ணுறது கூழு வடம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜவ்வரிசியில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளெயினில் இருக்கிறது பெருசாக இருக்கும், அதில் மிளகாய் இருக்காது. கொஞ்சம் மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது, அது சின்ன சைஸில் இருக்கும் கொஞ்சம். இது இலவடம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெங்காய உருண்டை, உருண்டை வடம். அப்புறம் அந்த கை அகலத்துக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கை அகலத்துக்கு சிப்ஸு, அந்த அப்பளம், அது வந்து புதினா, தக்காளி, வத்தல் மிளகாய் போட்டு அரைச்சது தனியாக, அப்புறம் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டது தனியாக. சுத்தமாக காரமே சாப்பிடக்கூடாதவங்களுக்கும் நம்ம மிளகு ஜீரகம் மட்டும் போட்டும் பண்ணியிருக்கோம். ரொம்ப காரம் எதுலேயுமே இருக்காது, மீடியமாக இருக்கும். அடுத்தது அப்பளம் இருக்குது, உளுந்து அப்பளம் இருக்குது, உளுந்து பப்படம் இருக்குது, கேரளா பப்படம் கிடைக்கும். அப்புறம் அரிசி அப்பளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு வத்தல் கிடைக்கும். அது வந்து உருளைக்கிழங்குல ரவுண்டாக இருக்கும், அப்புறம் லேஸோட சைஸ் ஷேப்பில் இருக்கும், ரெண்டு வெரைட்டி அதுலேயே வருது. அதோட சேர்த்து ஸ்ப்ரிங் சைஸில் வரும், அது உருளைக்கிழங்கு வத்தல். நம்ம ஆற்றுல ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இது பானிபூரி. என்ன பானிபூரின்னு சொல்லி இப்படி காட்டுறான்னு சொல்லாதீங்க. இது வந்து பானிபூரியோட வத்தல். நம்ம வெளியில் இப்போ பானிபூரியோட அது ரெடிமேடாக வாங்கினா அவன் என்ன எண்ணெயில் போட்டிருக்கான், எத்தனை நாள் ஆச்சு அது பண்ணி, அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஹைஜீனிக்காக நம்ம ஆற்றுல என்ன பண்ணுறோமோ, என்ன எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, நம்ம கண் எதிர்க்க பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக இது வத்தல். நீங்கள் இது எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா குண்டாக அந்த பானிபூரி எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு இது பொரிஞ்சு வரும். அதனால் குழந்தைங்களுக்கும் இப்போ எல்லோரும் ஆற்றுல வீட்டிலையே இருக்கிறதுனால இது நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் வத்தல். இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது, நான் ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, கத்திரிக்காய் வத்தல் இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் வத்தல். இது வெண்டைக்காய் வத்தல். இது மணத்தங்காளி வத்தல். எல்லாமே வீட்டில் போடுறது ரொம்ப உப்பு கறிக்காது, நீங்கள் தைரியமாக சாப்பிட்டுக்கலாம்.
உப்பே இல்லாமல் இருக்கும்னு பயப்படுறாங்க நிறைய பேர். எங்கள்கிட்ட உப்பு இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும் உப்பு, அதிகமாகவும் இருக்காது, டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நார்த்தங்காய் வத்தல், நார்த்தங்காய் இருக்கு உள்ளுக்குள்ள, இதை பாருங்கள். அதுவும் நல்ல சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க, இதுவும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் கூட வீட்டில் வச்சுக்கலாம். இதுலேயே மாங்காய் வத்தலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து 7074012806 09, இன்னொரு நம்பர் 9080338780, இன்னொரு தரம் சொல்கிறேன் 7401280609, அடுத்த நம்பர் வந்து 9080873380. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மோர் மிளகா, தஞ்சாவூர் மிளகா, நல்லா நல்லாவே இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதாவது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் உங்களுக்கு எங்கள்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி வேப்பம்பூ கிடைக்கும். இப்போ இந்த சீசனுக்கு நிறைய பேர் அது எங்களுக்கு ஆர்டர் போட்டு கேட்குறாங்க, ஏன்னா அது உங்களுக்கு இம்யூனிட்டி நிறையா கிடைக்கும். வேப்பம்பூ ரசம் வைக்கலாம், ஏதாவது சப்ஜி பொரியலை விட நீங்கள் அது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கசுக்குமேனு நினைக்காதீங்க, நல்லா நீங்கள் எண்ணெயில் வறுத்துட்டு போட்டுட்டிங்கன்னா அதோடய கசப்பு கொஞ்சம் கம்மியாகும். ரசத்தில் புளியெல்லாம் போடுறதுனாலையும் இன்னும் அந்த கசப்பு போயிடும். ஆனால் அந்த கசப்பு உங்களோட உயிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் அது, இந்த வேப்பம்பூ. அண்ட் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது வந்து நம்மளுக்கு பழைய காலத்துலேருந்தே கிடைக்கிற ஒரு மருந்து அது, அப்படி நினச்சி நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் ஆர்டர் போடலாம், கிடைக்கும். ஹோல்சேல் ஐட்டம் இதில் என்ன வேணாலும் நீங்கள் ஹோல்சேலாக எங்கள்கிட்ட கேட்கலாம், கடைகளுக்கு வேணாலும் கேட்கலாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு கேட்கலாம், ஹோட்டலுக்கு ஏதாவது தேவைப்படுற ஐட்டம்ஸ் இருந்தால் கேட்கலாம். கேட்ரிங் ஆளுங்க தேவைப்பட்டால் கூட எங்களுக்கு நிறைய ஆர்டர் போடலாம். எங்களுக்கு நிறைய ஆல்ரெடி ஆர்டர் வந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய பல்க் ஆர்டர் நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்தது எங்கள்கிட்ட வந்து இது கிடைக்கும், நாட்டு சக்கரை கிடைக்கும், உங்களுக்கு எப்போ வேணாலும் சொல்லுங்கள், அதுவும் கிடைக்கும். ரீசனபிள் ப்ரைஸ், பியூர் ஐட்டமாக கிடைக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எங்கள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி கிடைக்கும். ஒரு சில வெரைட்டி சொல்லிடுறேன், மீதி உங்களுக்கு என்ன வேணால் கூட எங்கள்கிட்ட கேளுங்க. தட்டை இதை பாருங்கள், பேப்பர் பேப்பராக இருக்கும், அதுக்கு தான் இதை வச்சுருக்கேன். எல்லோரும் பண்ணுற தட்டை மாதிரி இது இருக்காது. வயசானவங்களுக்கு பல் இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது கடித்து சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு லேசாக நாங்கள் போட்டிருக்கோம். ரெண்டாவது, எந்த ஐட்டத்துலேயும் எங்கள்கிட்ட கலப்படம் கிடையாது, சோடா காரமெல்லாம் நாங்கள் போடுறது கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். எண்ணெயுமே ரொம்ப ஹைஜீனிக்கான எண்ணெயும், நல்ல அதாவது காஸ்ட்லியான எண்ணெயும் தான் போடுறோம். பாமாலிவெல்லாம் நாங்கள் போடுறது கிடையாது. இது சீடை, இப்போ உங்களுக்கு ஜென்மாஷ்டமிக்கு கூட பண்ணியிருக்கோம் நாங்கள். உப்பு சீடை, இது வெள்ளச்சீடை, அப்புறம் மிளகு காராசேவு மிக்சர், ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, அப்புறம் இது தேங்குழல். கையில் சுற்றுற முறுக்கும் கிடைக்கும், கை சுற்றுற முறுக்கு மிஷினில் போடுறதும் கிடைக்கும், கையில் சின்ன சைஸு பெரிய சைஸ் ரெண்டும் கிடைக்கும். அதிரசம், அப்பம், நெய்யப்பம் சொல்லுவாங்க, அப்பம்னு சொல்லுவாங்க வெல்லம் போட்டது, அது கிடைக்கும். அப்புறம் நேந்திரக்காய் சிப்ஸு, நேந்திர பழம் சிப்ஸு கிடைக்கும், ரவா உருண்டை கிடைக்கும். அடுத்தது சோமாஸ் சொல்லுவாங்க, அது கிடைக்கும். நெய் பிஸ்கட், எங்களோட ஓன் பேக்கிங்கில் போடுற நெய் பிஸ்கட் கிடைக்கும். எல்லாமே ரேட்ஸுமே ரீசனபிள் தான். கார்ன் ஃப்ரை கிடைக்கும், கார்ன்ஃப்ளவர் சொல்கிறாங்களா அந்த மாதிரி கார்ன் ஃப்ரை, அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா நீங்கள் அதையே சாப்பிட்டுக்கலாம், அதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது தான். எண்ணெயே இருக்காது, எந்த ஐட்டத்துலேயுமே வந்து எண்ணெய் நிறைய வழியறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கே சான்ஸ் வராது. எண்ணெயே எதுலேயும் கொட்டாது. அந்த மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தான், பாபாவோட ஆசீர்வாதமும் கடவுள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. ஸோ அடுத்தது இன்னும் எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், அதில் நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய வகைகளான பொடிகள் பண்ணுறோம், சாம்பார் பொடி, இட்லி பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடி, பருப்பு பொடி, இட்லி மிளகா பொடி அதுலேயே எள்ளு போட்டது, அப்புறம் பூண்டு பொடி, அப்புறம் தேங்காய் பொடி, அந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் நிறைய கிடைக்கும். புளிக்காய்ச்சல் விழுது வேணாலும் கிடைக்கும். ஊறுகாயெலாம் வந்து நார்த்தங்காய், லெமன், மாங்காய் கட் மேங்கோ, மாங்காய் தொக்கு, பூண்டு விழுது தனியாக கிடைக்கும், நெல்லிக்காய், ஆவக்காய் மாங்காய், அந்த மாதிரி எல்லாமே நிறைய வெரைட்டியாக கிடைக்கும்.
ஸோ எல்லாத்துக்குமே பல்க் ஆர்டர்ஸ் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், அந்த டைமுக்கு தகுந்த மாதிரியும் கொடுங்க. ரெடியாக இருந்துட்டுனாலும் நாங்கள் ரெடியாக கொடுத்துருவோம். அதே மாதிரி கல்யாண பட்சணங்கள், கல்யாண ஆர்டர்கள், சீர் பட்சணங்கள், கோபுரம் சொல்லுவாங்க ஒரு சில பேர், பருப்பு குட்டி தேங்காய் சொல்லுவாங்க, அதுலேயும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாமே. அப்புறம் கேட்ரிங் எடுத்துகிட்ருக்கோம். அந்த கேட்ரிங்கும் சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் என்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் கிடைக்கும், நார்த் இந்தியன் ஐட்டம், சவுத் இந்தியன் ஐட்டம், தஞ்சாவூர் ஐட்டம், சென்னை ஐட்டம், அப்புறம் கேரளா ஐட்டம், எது வேணாலும் நாங்கள் பண்ணி தருவோம். எல்லாமே உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு சர்வீஸும் ரீசனபிள் ப்ரைஸும் நாங்கள் தரோம். இது வந்து அம்பத்தூர் ஓட்டி பக்கத்தில் 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸில் இருக்கும். பாரம்பரியமாக பண்ணுற வியாபாரங்கள் எல்லாமே எங்களுடைய ஓன் தயாரிப்பு, எதுலேயும் எந்த கலப்படமும் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் வாங்க, தைரியமாக வாங்குங்க. ஹைஜீனிக்காக நம்ம இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். ருசித்து சாப்பிடுங்க. எது வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. உங்களுக்கு வந்து டோர் சர்வீஸ் கிடைக்கும், கொரியர் சர்வீஸ் இருக்குது, வேறையும் பைக் லிங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரெக்டாக உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி எங்கள்கிட்ட இப்போ கிடையாது. நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதுக்கு நீங்கள் முன்னாடியே பே பண்ணிடும், கூகுள் பே போட்டுக்கலாம், இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கூரியரில் நாங்கள் அனுப்புவோம். ப்ளஸ் கூரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ எங்களுடைய நம்பர் இன்னொருக்கா சொல்கிறேன், 7401280609. இன்னொரு நம்பர் 9080873380. ஸோ பாரம்பரியமான சமையல்கள், நாட்டு சமையல்கள், அந்த மாதிரி எது வேணும்னாலும் சொல்லுங்கள். உருண்டை குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய், நம்ம இன்னும் ஊர் சாப்பாடுகள் என்னெல்லாம் சாப்பிடலை, நமக்கு ஆசையாக இருக்குது, செய்ய முடியல, செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் செய்வோம். ஆனால் ரெண்டு பேர் ஒரு பேருக்கெல்லாம் நாங்கள் சர்வீஸ் பண்ண இப்போ முடியாது. அதனால் மினிமம் ஒரு 10 பேராவது சமையலுக்கு சாப்பாடுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். எத்தனை பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் செய்யலாம். ஏதாவது பூஜை, கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு, பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு பேரிடல், காதுகுத்து, என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம செஞ்சுக்கலாம். எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.